நம்முடைய வேண்டுதல்கள் எல்லாம் கேட்டு நமக்கு நன்மையை கொடுக்கிறதான நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுடைய அவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் வேதாகம கண்ணோட்டத்தின் புத்தகம் நெகேமியாவின் புத்தகம் 75வது வகுப்பிலே நாம் உட்கார்ந்திருக்கிறோம். இதுவரைக்கும் இந்த புத்தக கண்ணோட்டங்களிலே புதியதாக இணைந்தவர்கள் பழைய புத்தகங்களை நீங்கள் காணும்படிக்கு உங்களை நான் அழைக்கிறேன். நம்முடைய யூடியூப் சேனலிலே மத்தேயு துவங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும், பின்பு ஆதியாகமம் துவங்கி இப்பொழுது நெகேமியா வரைக்கும் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு புத்தகத்திலும் அதிகமான தகவல்களோடு, ஆழமான தகவல்களோடு, அரிதான பொக்கிஷங்களின் எண்ணிக்கையிலே உங்கள் முன்னதாக இந்த கண்ணோட்டத்தை தொடர்ந்து எடுக்கும்படியாக தேவன் கிருபை பாராட்டி வருகிறார். ஆரம்ப நாட்களிலே நாம் ஆன்லைன் நேரடி வகுப்பு ஜூம்லேயும் கூகுள் மீட் வழியாகவும் நடத்தினோம். இப்பொழுது சில சிரமத்தின் காரணமாக ரெக்கார்ட் செய்து நான் உங்களுக்கு இதை அனுப்பி கொண்டிருக்கிறேன். தேவன் தாமே நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. இந்த கண்ணோட்டங்களிலே நீங்கள் அதிகமாக பயன்பெற்று வருகிறீர்கள். அநேகர் இதை பார்த்து இதை உங்களுடைய சபைகளிலும் உங்களுடைய வேதாம வகுப்புகளிலும் இதை எடுப்பதை அறிந்து நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவருடைய முயற்சிகளையும் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் புத்தகம் நெகேமியாவின் புத்தகம் 75வது வகுப்பு. இந்த நெகேமியா என்கிற அந்த வார்த்தைக்கு தேவனுடைய ஆறுதல் என்று அர்த்தம். இதை எழுதியவர் கூடுமான அனுமானமாக நாம் நெகேமியா என்று தீர்மானிக்க முடிகிறது. அதாவது 100% என்று சொல்வதை காட்டிலும் 99% இதை நெகேமியா எழுதியிருப்பதற்கான அனைத்து சாத்திய கூறுகளும் உண்டு என்பதை நாம் சொல்லலாம். இது எழுதப்பட்ட காலகட்டத்தை பார்க்கும் பொழுது ஒரு சின்ன ஒரு பின்னணியை உங்களுக்கு கொண்டு வருகிறேன். நெகேமியா மற்றும் எஸ்ரா இருவரும் ஒரே வரலாற்று பின்னணியை பகிர்ந்து கொள்கிறார்கள். நெகேமியாவானவர் அர்த்தசிஷ்டாவின் 20வது ஆண்டில் பெர்சியாவை விட்டு வெளியேறுகிறார். அதே 2வது அதிகாரம் 1வது வசனத்தில் நாம் பார்க்க முடியும். அர்த்தசிஷ்டாவின் 32வது ஆண்டிலே 13வது அதிகாரம் 6வது வசனத்தில் நாம் அதை பார்க்க முடியும். 32வது ஆண்டிலே பெர்சியாவுக்கு அவர் திரும்புகிறார். மேலும் குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு மீண்டும் எருசலேமுக்கு புறப்பட்டு செல்கிறார். ஒருவேளை கிமு 425 இது இருக்கலாம். நெகேமியாவின் புத்தகம் அவரது 2வது எருசலேம் வருகைக்கு பிறகு வரை முடிக்கப்படவில்லை என்பது ஒரு தகவல். திறவுகோள் வார்த்தை, இந்த புத்தகத்திற்கு திறவுகோள் வார்த்தை. ஒவ்வொரு புத்தகத்திற்கும் நாம் ஒரு கீவேர்டு நான் அது கொண்டு வந்து கொடுக்கிறேன். அதுபோல இந்த புத்தகத்திற்கு கீவேர்டு எருசலேமின் சுவர். இந்த புத்தகம் முழுவதும் அந்த எருசலேமின் மறுசீரமைப்பு கட்டமைப்பை குறித்து, அந்த சுவர் கட்டமைப்பை குறித்து வருகிறது என்பதை நாம் அறிய வேண்டும். இந்த புத்தகத்திற்கு, நெகேமிய புத்தகத்திற்கு 2 திறவுகோள் வசன பகுதிகள் உண்டு. முதலாவது 6வது அதிகாரம் 15-16 வசனங்கள். அப்படியே அலங்கமானது 52 நாளுக்கு உள்ளே கட்டப்பட்டு எலூல் மாதம் 25ஆம் தேதியிலே முடிந்தது. எங்கள் பகைங்கர் எல்லாரும் அதை கேட்ட போதும் எங்கள் சுற்றப்புறத்தாராகிய புறஜாதியான அனைவரும் கண்டபோதும் மிகவும் முனையற்று போய் இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்ததென்று அவர்கள் அறிந்தார்கள். 2வது தெருவுகோள் வசன பகுதி 8வது அதிகாரம் 8வது வசனம். அவர்கள் தேவனுடைய நியாய பிரமாண புஸ்தகத்தை தீர்க்கமாக வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு விளங்க பண்ணினார்கள். மீண்டும் அதை வாசிக்கிறேன். 8வது அதிகாரம் 8வது வசனம். அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தீர்க்கமாக வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு விளங்க பண்ணினார்கள் என்பது. இந்த புத்தகத்தினுடைய
திறவுகோல் அதிகாரம், அதாவது கீ சாப்டர் என்று சொல்லப்படுகிற திறவுகோல் அதிகாரம் 9வது அதிகாரம். ஏன் என்று சொன்னால், எருசலேம் சுவர் கட்டி முடிக்கப்பட்டதும் அந்த தேசம் உடன்படிக்கைக்கு விசுவாசத்தை மீண்டும் உறுதிப்படுத்தியது என்று நெகேமியா 9வது அதிகாரம் பதிவு செய்கிறது. ஆகவே இந்த அதிகாரத்தை முழு புத்தகத்திற்கும் திறவுகோல் அதிகாரமாக நாம் தேர்ந்தெடுக்க முடிகிறது. இந்த புத்தகத்திலே கவனிக்க வேண்டிய பாயிண்ட்ஸ், ஆப்சர்வேஷன்ஸ், யூதாவின் மத சீரமைப்பை எஸ்ரா கையாளுகிறார், ஆனால் நெகேமியா யூதாவின் அரசியல் மற்றும் புவியியல் மறுசீரமைப்பிலே முதன்மையாக அக்கறை கொண்டுள்ளார். எஸ்ராவும் நெகேமியாவும் இரண்டு பேரும் ஒரே காலகட்டம் என்று நான் சொன்னேன். எஸ்ராவானவர் யூதாவின் மத சீரமைப்பு, அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த உறவுகளிலே அதை கையாளுகிற அதே காலகட்டங்களிலே, நெகேமியானவர் யூதாவின் அரசியல் ரீதியாக புவியியல் ரீதியாக ஜியாலஜிக்கல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அதை அடிப்படையாக அதை சரிப்படுத்துவதிலே முதன்மையாக இருக்கிறார் என்கிறதை இந்த இரண்டு பேருக்கும் நாம் வித்தியாசத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். முதல் 7 அத்தியாயங்கள் எருசலேமை சுற்றி இருந்த சுவரை கட்டி எழுப்புவதற்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளன. எருசலேம் யூதாவின் ஆன்மீக மற்றும் அரசியல் மையமாக இருந்ததால் சுவர்கள் இல்லாமல் அது ஒரு நகரமாக கருத முடியாது. மீண்டும் அதை வாசிக்கிறேன். முதல் 7 அத்தியாயங்கள் எருசலேமை சுற்றி இருந்த சுவரை கட்டி எழுப்புவதற்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளன. எருசலேம் யூதாவின் ஆன்மீக மற்றும் அரசியல் மையமாக இருந்ததால் சுவர்கள் இல்லாமல் அது ஒரு நகரமாக கருத முடியாது. வாக்குறுதி அளிக்கப்பட்ட மேசியா இயேசு கிறிஸ்துவானவர் பிறப்பதற்கு சுமார் 400 ஆண்டுகளுக்கு முன்பு பழைய ஏற்பாட்டில் உள்ள வரலாற்று கதையின் முடிவுக்கு நெகேமியாவின் புத்தகம் நம்மை அழைத்து செல்கிறது. அர்தசஷ்டாவுக்கு பான பாத்திரக்காரராக நெகேமியா ஒரு பெரிய பொறுப்பை வகித்தவர். அதாவது பான பாத்திரக்காரன் என்று சொன்னால், ராஜா சாப்பிடுவதற்கு முன்னாடி இந்த மனிதர்கள் முதல்ல சாப்பிட்டு அவர்களுக்கு ஒன்றும் நடக்கலை, விஷம் இல்லை, ஆபத்து இல்லை என்பதை அவர்கள் அறிந்து அதை ஆராய்ந்து பின்னதாக ராஜாவுக்கு அந்த ஆகாரத்தை அனுப்புவார்கள். இந்த நடைமுறை இன்னமும் உண்டு. இன்னமும் அநேக பெரிய அரசியல் தலைவர்களுக்கும் பெரிய பெரிய ஜனங்களுக்கும் அதாவது ஆபத்தை எதிர்நோக்கி இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு பேட்டர்ன் இன்றைய காலகட்டத்தில் உண்டு. இப்போ இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு ராஜாவை காப்பாற்றுகிற ஒரு இடத்திலே நெகேமியா இருக்கிற ஒரு பதவியை நாம் பார்க்கிறோம். ராஜா விஷம் அருந்துவதை தடுப்பதற்காக அரசனின் ரசத்தை சுவைப்பது அவரது வேலை. நெகேமியாவின் ராஜாவின் ஆலோசகர்களில் ஒருவராக நம்பிக்கை மற்றும் நம்பிக்கைக்குரிய நிலையிலே அவர் இருந்தார் என்பது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 432 முதல் 444 கிமு வரை எருசலேமின் ஆளுநராக சுமார் 14 ஆண்டுகள் நெகேமியா காலத்திலே சாதித்தவைகள் என்ன என்று நான் உங்களுக்கு பட்டியலிடுகிறேன். தைரியமானவராயிருந்தார், ஒடுக்கப்பட்டவர்கள் மீது இரக்கம் உள்ளவராயிருந்தார், நேர்மை உள்ளவராயிருந்தார், தெய்வ பக்தி உள்ளவராயிருந்தார், சுயநலம் இன்மையாக இருந்தார், சுயநலம் இல்லாதவராக அவர் காணப்பட்டார். அவருடைய அந்த ஆட்டிடியூட்ஸ் எவ்வளவு மேன்மையாக சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஏறக்குறைய 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த மோசேயை போலவே அவர் தனது மக்களுக்கு உதவுவதற்காக அரண்மனையின் ஆடம்பரத்தையும் எளிமையையும் விட்டு கொடுக்க தயாராக இருந்த ஒரு அருமையான ஒரு தேவ மனிதர் நெகேமியா. ஒரு அர்ப்பணிப்புள்ள ஒரு சாதாரண மனிதனாக அவர் வாழ்ந்திருக்கிறார். சரியான முன்னுரிமைகள் மற்றும் தேவனுடைய வேலையிலே அக்கறை கொண்டவராக இருந்திருக்கிறார். சரியான நேரத்திலே ஊக்குவிக்கவும் கண்டிக்கவும் அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே வைத்திருந்தார். ஜபத்திலே வலிமையானவராய் காணப்பட்டார். எல்லா மகிமையையும் பெருமையையும் கனத்தையும் எப்போதும் தேவனுக்கே அதை ஒப்படைத்தார் என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். நெகேமியாவின் காலத்திலே மல்கியா வாழ்ந்து ஊழியம் செய்கிறார். மல்கியா புத்தகம் பழைய ஏற்பாட்டின் கடைசி புத்தகம். நெகேமியாவின் காலத்தில் தான் அந்த மல்கியாவும் வாழ்ந்திருக்கிறார் என்பதை நாம் அறிய வேண்டும்.
நெகேமியா மற்றும் மல்கிய புத்தகங்களின் ஒப்பீடு. நெகேமியாவால் எதிர்கொள்ளப்பட்ட பல தீமைகள் குறிப்பாக மல்கியாவால் கண்டிக்கப்பட்டவை என்பதை காட்டுகிறது. இரண்டு புத்தகங்களிலும் விவரிக்கப்பட்டுள்ள தேவன் மீதுள்ள அக்கறையின்மை கிறிஸ்துவுக்கு முந்தைய 400 ஆண்டுகளில் இஸ்ரவேலில் ஒரு பிரச்சனையாகவே இருந்துள்ளது. இதில் தேவனிடமிருந்து எந்த வெளிப்பாடும் இல்லை. அதாவது பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் இடையிலான அந்த 400 வருட இடைநிலை காலத்தை நான் சொல்கிறேன். அப்போ அவர்கள் ஒரு ஒரு தொடர்பு இன்மை, தேவனுக்கும் இவர்களுக்கும் ஒரு எந்த விதமான ஒரு கீழ்ப்படிதலும் இல்லாமல் இருந்தது ஒரு பக்கம், மனம் திரும்புகிறார்கள். ஆனால் தேவனிடமிருந்து அதற்கு பின்பு எந்த வெளிப்பாடுமே இல்லாமலேயே இருந்திருக்கிறது. 400 வருடங்கள், 400 வருடங்கள் என்றால் நினைத்து பாருங்கள், 4 தலைமுறை சுமார் ஏறத்தாழ 4 தலைமுறைகளுக்கு தேவனிடத்திலிருந்து நேரடியான எந்த பதிலுமே அவர்களுக்கு கொடுக்கப்படாமல் இருந்தது. நினைத்து பார்க்கும் பொழுது நம்முடைய காலகட்டங்களை இந்த 4 தலைமுறை நம்ம எப்படி புரிந்து கொள்கிறோம்? இப்போ நாம், நம்முடைய தகப்பனார், நம்முடைய தாத்தா, நம்முடைய பூட்டனார், இது 4 தலைமுறை. இப்போ நம்முடைய தகப்பனார் காலத்தை நாம் அறிந்திருக்கிறோம். தகப்பனார் சொன்னதெல்லாம் நம்ம அறிந்திருக்கிறோம், புரிந்திருக்கிறோம், என்ன நடந்தது என்று அவர் சொல்லுவார், நம்ம கேட்டிருக்கிறோம். இப்போ தாத்தா சொல்வதை எத்தனை வருஷம் கேட்டிருப்போம்? ஒருவேளை 1 வருஷம் அல்லது 2 வருஷம் அல்லது 5 வருஷம் அல்லது 10 வருஷம் கேட்டிருக்கலாம். பூட்டனார் சொல்வதை ஏதாவது கேட்டிருப்போமா? கேட்டிருக்க வாய்ப்பே கிடையாது. அப்போது பூட்டனார் காலத்திலே இருந்த அந்த வெளிப்பாடுகள் அதற்கு பின்பு 400 வருட காலத்திற்கு எந்த வெளிப்பாடுமே இல்லை என்று சொன்னால், இப்பொழுது நம்முடைய கைகளிலே பைபிள் இருக்கிறது, அச்சடிக்கப்பட்ட பைபிள் இருக்கிறது, நிறைய வீடியோக்கள் இருக்கிறது, யூடியூப் இருக்கிறது, ரேடியோ இருக்கிறது, இவைகளெல்லாம் இருந்து நாம் புரிந்து கொள்கிறோம். ஆனால் அந்த காலங்களில் இப்படிப்பட்ட கோர்வையான புத்தகம் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை, நேரடியான பதில் கொடுக்கப்படவில்லை. அப்போ ஏதோ நடந்தது, ஒரு காலத்தில் இப்படி இருந்தாங்க, ஒரு காலத்தில் அப்படி இருந்தாங்க அப்படின்ற ஒரு கதையை போல நாட்கள் கழிக்க ஆரம்பித்தது. அதனால தான் இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்னதாக ஒரு முன்னோடி யோவான் அனுப்பப்படுகிறார். இந்த மாதிரி பழைய காலங்களில் நீங்கள் கேட்டீங்களே, 400 வருஷம் முன்னாடி நடந்ததே, மேசியா வருவார் வருவார்னு சொல்கிறதே, காலம் வந்துவிட்டது, நெருங்கி விட்டது என்று சொல்லக்கூடிய ஒரு தகவலை சொல்லும்படியான ஒரு நபராக யோவான் அனுப்பப்படுகிறார். பின்பு இயேசு கிறிஸ்து உள்ளே வருவதை நாம் அறிகிறோம். சரி, நெகேமியாவின் புத்தகத்திலே மீட்பர் ஆகிய மேசியாவை தவிர அனைத்தும் மீட்டெடுக்கப்பட்டுள்ளன. அதாவது என்னென்னலாம் செய்யணுமோ எல்லாம் செஞ்சிட்டாங்க, ஆனால் மேசியா என்று ஒருத்தர் வரணும், அதுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். பாக்கி எல்லாம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் உள்ள தவறுகளை விட்டார்கள், விக்கிரகங்களை விட்டார்கள், புறஜாதியிலே திருமணம் செய்த மனைவிகளை விட்டார்கள், என்னென்னலாம் தவறு என்று நினைத்து உணர்த்தப்பட்டார்களோ எல்லாவற்றையும் அவர்கள் கடந்து சென்றார்கள். புனரமைக்கப்பட்டது தேவாலயம், புனரமைக்கப்பட்டது எருசலேம் நகரம், புனரமைக்கப்படுகிறது, எல்லாம் செய்யப்பட்டன. ஆனால் அவர்கள் எதிர்பார்த்தது ஒன்னே ஒன்று, நீ மேசியா வர வேண்டும், அது மாத்திரம் பாக்கி இருக்கிறது. தேவாலயம் அங்கு புனரமைக்கப்பட்டது, எருசலேம் நகரம் புனரமைக்கப்படுகிறது, உடன்படிக்கை, தேவனோடு மனிதர்களுக்கான உடன்படிக்கையும் புதுப்பிக்கப்பட்டது, மக்கள் அங்கு சீர்திருத்தப்படுகிறார்கள். மேசியாவை எதிர்பார்த்து ஜனங்கள் இருக்கின்றனர். அடுத்த ராஜா அதாவது மேசியா இயேசு கிறிஸ்து சுமார் 400 நூற்றாண்டுகள் கழித்து வெளிப்படுவதை நாம் அறிகிறோம். நெகேமியா புத்தகத்தின் சுருக்கம், எஸ்ராவும் நெகேமியாவும் இணைந்து எஞ்சிய பிற்பகுதியை மீண்டும் கட்டி எழுப்புவதில் திறமையான குழுவை உருவாக்கினார்கள். எஸ்ரா ஆன்மீக மறுமலர்ச்சியை கொண்டு வரும் ஒரு ஆசாரியன், நெகேமியாவோ ஒரு கவர்னராக ஒரு பௌதீக மறுகட்டமைப்பு, அதாவது ஃபிசிக்கல் ரீகன்ஸ்ட்ரக்ஷனை அவர் கொண்டு வருகிறார் மற்றும் மக்களை ஒழுக்க சீர்திருத்தத்தில் அவர் வழிநடத்துகிறார். பழைய ஏற்பாட்டின் கடைசி தீர்க்கதரிசியான மல்கியா இந்த நேரத்தில் கூடுதலான தார்மீக மற்றும் ஆன்மீக வழிநடத்துதலை வழங்குவதற்காகவும் அவர் ஊழியத்தில் நடைபெற்ற அந்த நாட்கள் உண்டு. புத்தகத்தில் 2 முக்கிய பிரிவுகள் உள்ளன. முதலாவது பிரிவு தேவாலயத்தின் மறுசீரமைப்பு, முதல் 7 அதிகாரங்கள். பின்பு மக்களின் சீரமைப்பு, 13ஆம் அதிகாரம் வரைக்கும் நாம் பார்க்க முடியும். 1-7, 8-13. நான் திரையிலே 1-6 என்று போட்டிருக்கிறேன். நான் 1-7 மக்களின் சீரமைப்பு, 8-13 என்று அதை நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். தேவாலயத்தின் மறுசீரமைப்பு,
அதற்கு கீழே என்ன வருகிறது என்று பார்க்கலாம். எருசலேமை சுற்றி உள்ள சுவர் நேபுகாத் நேச்சாரால் கிமு 586 அது அழிக்கப்பட்டது. நெகேமியாவின் கீழ் திரும்பின ஜனங்கள் அந்த நிகழ்வு 444 கிமுவிலே இஸ்ராவின் கீழ் திரும்பிய 13 ஆண்டுகளுக்கு பிறகும், ஜெருபாபேல் திரும்பிய 94 ஆண்டுகளுக்கு பிறகும் நெகேமியாவின் கீழே ஜனங்கள் 444 வருஷத்தில் அவர்கள் எருசலேமுக்கு திரும்புகிற அந்த நிகழ்வு நடைபெறுகிறது. நெகேமியா சுவர்களை ஆய்வு செய்து எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி மக்களுக்கு சவால் விடுத்து சொன்ன அந்த காரியம் 2:18 நாம் பார்க்க முடியும். சுவர் மற்றும் அதன் வாயில்களிலே வேலை உடனடியாக தொடங்குகிறது. மக்கள் தாங்கள் வசிக்கும் இடத்திற்கு தொடர்புடைய பகுதிகளை அவர்கள் கட்டுகிறார்கள். எனினும் எதிர்ப்பு விரைவாகவே எழும்புகிறது. எதிர்ப்பு 2 வடிவங்களிலே வருகிறது என்று பார்க்கிறோம். முதலிலே அவர்களை கிண்டல் செய்கிறார்கள், கேலி செய்கிறார்கள். அடுத்ததாக அதை தடுப்பதற்கு என்னெல்லாம் முயற்சி செய்ய வேண்டும், எல்லா சதிகளிலும் அவர்கள் சதி வேலைகளிலும் அவர்கள் இறங்குகிறார்கள். இப்போ இதெல்லாம் 2 பக்கமும், ஒரு பக்கம் கேலி கிண்டல். இப்போ இதை நான் நினைச்சு பார்க்குறேன், நோவாவின் காலத்தில் நினைச்சு பாருங்க. நோவாவின் காலத்தில் ஊருக்கு மத்தியில், நாட்டுக்கு மத்தியில அவர் வந்து ஒரு பெரிய கப்பலை கட்டி கொண்டிருக்கிறார். ஊரெல்லாம் எப்படி கிண்டல் பண்ணியிருப்பாங்க, என்னப்பா பெருசா ஏதோ வீடு கட்டுறேன்னு பார்த்தா நீ இந்த மாதிரி மரத்தில் கட்டிக்கிட்டு இருக்க. இவர் ஒரு பக்கம் சொல்றாரு, அழிய போகுது, தண்ணீர் வரப்போகுது, அழிய போகுது. இதுக்கு முன்னாடி அப்படி ஒரு தண்ணி அவங்க பார்த்ததும் கிடையாது, அனுபவிச்சதும் கிடையாது. ஆனால் திடீர் நோவா சொல்றாரு, உலகம் அழிய போகுது, தண்ணீர் வரப்போகுது, அதுக்கு தான் நான் கட்டிக்கிட்டு இருக்கிறேன், நீ என்ன வேணாலும் கட்டு, நீ காசு கொடுத்தா போதும் அப்படின்னு ஒரு வேளை அவங்க ஹெல்ப் பண்ணியிருந்திருக்கலாம். அவ்வளோ பெரிய கப்பல் எல்லாம் கட்டி முடிக்கிறாரு. கட்டி முடித்தது வரைக்கும் என்ன ஆச்சரியம்னா, அவ்வளோ பெரிய வேலை எவ்வளோ நாள் அவர் கட்டியிருக்கணும், ஏறத்தாழ 90 வருடங்கள் அவர் கட்டியிருந்திருக்கணும். அவ்வளோ வருடங்கள் கட்டியிருந்தும் அத்தனை ஜனங்கள் அவருக்கு உதவி பண்ணியிருந்திருக்கலாம், அத்தனை பேர் அதை பார்த்திருந்திருக்கலாம், அதில் ஈடுபட்டிருந்திருக்கலாம். ஆனால் அந்த குடும்பத்தை மாத்திரம்தான் அவர்களாலே காப்பாற்றிக் கொள்ள முடிந்தது. 8 பேர் மாத்திரம்தான் உள்ளே வந்தாங்க. அவனை பக்கத்தில் இருந்தவனோ, எதிர் வீட்டுக்காரனோ, பின் வீட்டுக்காரனோ, கப்பல் கட்டுறதுக்கு உதவினோ, மரம் வெட்டுறதுக்கு உதவினோ, ஒருத்தனுமே உள்ள வரல. அந்த அளவிற்கு அவர்கள் எதிர்ப்புகளை அவர் கொடுத்தது போல, இங்கு என்னமோ ஒரு பெரிய வீடு கட்டுறாராம், எருசலேம் நகரத்தை கட்டி அமைக்க போறாராம், இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கேலி வடிவிலும், அதையும் தாண்டி அவர்கள் கட்டுகிறவர்களை சதி செய்து நிறுத்துவதற்கும் அங்கு வேலை நடந்து கொண்டிருந்தது. நெகேமியா பாதி மக்களை இராணுவ கண்காணிப்பிலும் பாதி மக்களை கட்டுமானத்திலும் அமர்த்துவதன் மூலம் இப்படிப்பட்ட ஜனங்களின் அச்சுறுத்தல்களை அவர் முறியடித்து செயல்படுத்தி ஜெயிக்கிறார். வெளிப்புற எதிர்ப்பு தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையிலே உள் எதிர்ப்பும் வெளியே வெளிப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். பணக்கார யூதர்கள் 2 முக்கிய வழிகளிலே மக்களை துஷ்பிரயோகம் செய்து ஒடுக்குகிறதை பார்க்க முடியும். அவர்களின் சொத்தை அடமானம் வைக்க வற்புறுத்துகிறார்கள், தங்கள் குழந்தைகளை அடிமைகளாக விற்க அவர்களை கட்டாயப்படுத்துகிறார்கள். இப்படி 2 காரியங்களை செய்து உள்ளேயும் அவர்களுக்கு எதிர்ப்பை கொண்டு வருவதற்கு முயற்சி நடந்ததை நாம் பார்க்க முடியும். நெகேமியா இந்த சிக்கலை மீண்டும் 2 வழிகளிலே அவர் கையாளுகிறார், 2 விதமான வகையிலே அவர் கையாளுகிறார். 1, ஜபம். 2வது, செயல்பாடு. தேவனிடத்திலே மன்றாடுகிறார், அதற்கேற்ற முயற்சிகளிலே அவர் இறங்குகிறார். நம்ம பல நேரங்களில் ஜபத்தோடு நின்றுவோம், அல்லது ஜபம் இல்லாமல் முயற்சியிலே இருப்போம். ஆனால் நெகேமியாவோ 2மே அவர் வந்து தேவனிடத்திலே அவர் ஜெபித்து அதற்கேற்ற செயல்பாடில் இறங்கும் பொழுது தேவன் அவருடைய ஜபத்தையும் அவருடைய செயல்பாடையும் அங்கீகரித்து அதை நிறைவேற்றுகிறதை நாம் பார்க்க முடியும். அவர் முன்னுதாரணமாக நம்ம ஒவ்வொருவருக்கும் இப்படிப்பட்ட செயலை வைத்து சென்றிருக்கிறார். வஞ்சகம், அவதூறு மற்றும் துரோகம் இருந்த போதிலும் நெகேமியா தொடர்ந்து தேவன் மீது நம்பிக்கை வைத்து வேலை முடியும் வரை ஒற்றை மனதுடன் அவர் உத்வேகப்படுத்தி ஜனங்களிலே அந்த வேலை செய்வித்து நிறைவேற்றி முடிக்கிறார். நம்ப முடியாத 52 நாட்களிலே பணி முடிக்கப்படுகிறது. மேலும் அது தேவனுடைய உதவியால் மட்டுமே நிறைவேற்றப்பட்டிருக்க முடியும் என்பதை எதிரிகளும் அங்கீகரித்தார்கள். அது 16:16 நாம் பார்க்க முடியும். 2வது பகுதி, மக்களின் சீரமைப்பு, மறுசீரமைப்பு. இதுவரை நாம் பார்த்தது தேவாலயத்தின் கட்டிட மறுசீரமைப்பு, இப்பொழுது மக்களின் மறுசீரமைப்பு. தேவாலயம் இல்லை, அது வால் ஆஃப் ஜெருசலேம், எருசலேமின் மறுசீரமைப்பு. அது மன்னிக்கணும், அது நான் கொஞ்சம் நிறையா தவறுகள் செய்திருக்கிறேன் இந்த இதில்.
தேவாலயத்தின் மறுசீரமைப்புள்ள அது எருசலேமின் மறுசீரமைப்பு, வால் ஆஃப் ஜெருசலேம், எருசலேம் சுவரின் மறுசீரமைப்பு. சரி, இது இப்பொழுது மக்களின் மறுசீரமைப்பு. 8 அதிகாரத்திலிருந்து 13 அதிகாரம் வரைக்கும் மதில்களின் கட்டுமானத்தை தொடர்ந்து மக்கள் பிரதிஷ்டை மற்றும் ஒருங்கிணைப்பு நடக்கிறது. மதில்கள் முடிகிறது, அதை தொடர்ந்து மக்களுடைய பிரதிஷ்டை மற்றும் தேவனோடு இணைக்கப்பட வேண்டிய அந்த ஒருங்கிணைப்பு இந்த அதிகாரங்களில் நாம் பார்க்கிறோம். எஸ்ரா ஆசாரியராக ஆன்மீக மறுமலர்ச்சியின் தலைவராக செயல்படுகிறார். 13 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் வழிநடத்திய வடிவங்களை நினைவூட்டுகிறது. எஸ்ரா 9-10 அதிகாரங்களை நாம் பார்க்க முடியும். சுவர்கள் கட்டி முடிக்கப்பட்ட பிறகு எஸ்ரா ஒரு சிறப்பு மர மேடையில் நின்று மக்களுக்கு சட்டத்தை ஒரு தொடர்ந்தேச்சையான ஒரு மாரதானை போல வாசிப்பை கொடுக்கிறார். எபிரேயத்தில் இருந்து அராமிக் மொழியிலே அதை மொழிபெயர்த்தார் என்றும் வரலாற்றில் பார்க்க முடியும். மக்கள் பதிலளித்த வகைகள், அவர்கள் அழுதார்கள், வாக்கு மூலம் கொடுத்தார்கள், கீழ்ப்படிந்தார்கள், சந்தோஷப்பட்டார்கள். அதாவது தேவனுடைய வார்த்தையை வாசிக்கப்படுகிறது, தேவனுடைய உடன்படிக்கையை வாசிக்கப்படுகிறது, கட்டளை வாசிக்கப்படுகிறது, அதை கேட்கிற ஜனங்கள் ஐயோ என்று அழுகிறார்கள். ஐயோ நான் தவறு செய்தேனே, வாழ்க்கையில் நான் மீறினேனே, ஐயோ நான் கேளாமல் போனேனே என்று அவர்கள் அழுது புலம்பினார்கள். நாங்கள் செய்தது தவறு என்று வாக்கு மூலம் கொடுத்தார்கள், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள், அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு மறுசீரமைப்பை நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பார்க்க வேண்டும். ஒருவேளை தவறுதலாக சூழ்நிலை நிமித்தமாக இங்கும் அங்கும் நாம் சென்றிருந்தாலும் தேவனுடைய வார்த்தை நம்மை எச்சரிக்கும் பொழுது நாம் தேவனுக்கு முன்பதாக மனம் கசந்து அழுது விசுவாசத்தை அறிக்கையிட்டு கீழ்ப்படிந்து நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. லேவியர்களும் ஆசாரியர்களும் ஒரு பெரிய ஜபத்திலே ஜனங்களை வழிநடத்துகிறார்கள். தேவன் கடந்த கால விடுதலை மற்றும் அவரது மக்கள் சார்பாக விசுவாசம் ஆகியவற்றை ஆய்வு செய்வதற்கு அது பிரயோஜனமாக இருக்கிறது. தேவனின் பண்புகளை மகிமைப்படுத்தும் காரியங்களாக அது அமைகிறது. அவர் பரிசுத்தப்படுத்தினார், அவர் நீதி உள்ளவர், இரக்கம் உள்ளவர், அன்பு நிறைந்தவர் என்று சொல்லி சகலவற்றையும் அவர்கள் உணர்ந்தார்கள். அதை உணர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார்கள். மக்கள் தங்களை அர்ப்பணிக்கும் போது உடன்படிக்கை தேவனோடு புதுப்பிக்கப்படுகிறது. திருமணத்திலே அவர்கள் புறஜாதி பெண்களை கொண்ட பொழுது அது தவறு என்று உணர்ந்து அதை பிரிந்து சென்றார்கள். தேவ கட்டளைக்கு கீழ்ப்படைந்தார்கள். எருசலேமிலே யார் தங்கியிருப்பார்கள், யார் தங்களுடைய சுதந்திர நகரங்களுக்கு திரும்புவார்கள் என்பதை தீர்மானிக்க அநேக ஜனங்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். எருசலேமில் தங்குவதற்கு 1/10 ஜனம் தேவைப்பட்டது. நிலத்தின் எஞ்சிய பகுதி மக்களாலும் ஆசாரியர்களாலும் குடியேற்றப்படுகிறது. எருசலேமின் சுவர்கள் ஒரு மகிழ்ச்சியான பண்டிகை கூடுகையிலே அதை தேவனுக்கு அர்ப்பணிக்கிறார்கள். நாங்கள் அல்ல, தேவனே இதை எங்களுக்கு வாழ்க்கை செய்தார், இது நீர் அதை ஆசரிக்க வேண்டும், நீரே அதை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி தேவனிடத்தில் அதை அர்ப்பணித்து ஒப்புக் கொடுக்கிறார்கள். நெகேமியா எருசலேமுக்கு 2வது பயணத்தை இப்பொழுது மேற்கொள்கிறார். துரதிருஷ்டவசமாக இஸ்ராவின் மறுமலர்ச்சி குறுகிய காலமாகவே இருந்தது. நெகேமியா கிமு 432 பெர்சியாவுக்கு திரும்புகிறார். அதை 13 அதிகாரம் 6வது வசனத்தில் பார்க்கலாம். கிமு 425 மக்களை சீர்திருத்தும்படியான எருசலேமுக்கு 2வது பயணத்தை அவர் மேற்கொள்கிறார். அவர் 3 முக்கிய விஷயங்களை செய்கிறார். 1வது தேவாலயத்தை அவர் சுத்தம் செய்கிறார். ஓய்வு நாளை மீண்டும் அமல்படுத்துகிறார். அனைத்து புறஜாதியின் மனைவிகளையும், யாரெல்லாம் புறஜாதியிலிருந்து மனைவிகளை கொண்டு வந்தார்களோ எல்லாவற்றையும் தவறுகளை உணர்ந்து அவர்களை ஒதுக்கி வைத்து தள்ளுமாறு அவருடைய கோரிக்கையை ஏற்று மக்களும் கீழ்ப்படிந்தனர் என்று பார்க்கிறோம். அருமையான ஒரு புத்தகம், நம்முடைய வாழ்க்கையில பெரிய ஒரு பாடத்தை கொடுக்கிற ஒரு புத்தகமாக இருக்கிறது. தேவனுடைய சித்தமாக கூடிய சீக்கிரம் மீண்டும் உங்களை யோபு புத்தகத்திலே மீண்டும் சந்திக்கிறேன். தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமீன்.